வந்திருக்கும் வருங்கால அஜித்களே விஜய்களே நயன்தாராக்களே கீர்த்தி சுரேஷ்களே அனைவருக்கும் வணக்கம் நான் ஹிந்துஸ்தான் காலேஜ் என்ன உடனே நான் பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன் இங்கே காலேஜ்குள்ளே வரும்போதே பார்த்தேன் இங்கே பெண்கள்லாம் அழகாக இருக்கீங்க பட் ஆண்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஏன்னா இன்னைய தேதிக்கு ஆண்கள் ஓட்டி ஏன் முக்கியம்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க தான் தேட்டரில் போய் பார்க்குறாங்க அதுவும் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலியோடு ஒரு வாட்டி போய் பார்க்குறாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாட்டி அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு வாட்டி அப்புறம் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு வாட்டி அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் யாருக்கு பாய் பேஸ்ட் யாருக்கானுங்களோ அவங்க கூட ஒரு வாட்டி ஸோ இத்தனை வாட்டி பார்த்து சினிமாவை வாழ வைக்கிறாங்க நீங்களும் நிறைய வாட்டி பார்க்குறீங்க அந்த மாதிரி இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் பல வாட்டி பார்க்குறீங்கன்னு சொல்ல வந்தேன் ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே வந்தது அண்டு காலேஜ் லைஃப் மறக்கவே முடியாத ஒரு சினி நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கட்டம்னா அந்த காலேஜ் லைஃப் தான் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க ரிலேஷன்ஸ் வீட்லயே கிடைப்பாங்க எதிரிங்க எங்கே வேணா கிடைப்பாங்க ஆனால் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது காலேஜில் மட்டும்தான் நான் சொல்றது உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை என்றைக்குமே மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அவங்க தான் உங்களுக்காக என்னைக்காக இருந்தாலும் உண்மையாக சொல்லுவாங்க அந்த லைஃப் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காது ஸோ லைஃபை நல்லபடியாக நல்லபடியாக நல்ல ஒழுக்கமாக என்ஜாய் பண்ணிக்கிறதுக்கு சிறந்த இடம் காலேஜு அண்டு காலேஜ் லைஃப்பில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா காலேஜ் படிக்கும்போது பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது அது வந்து கட்டடிக்கிறது பிட்டடிக்கிறதெல்லாம் கூட ஓகே தப்பு இல்லை பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பண்ணக்கூடாத ஒரு விஷயம் லவ் பண்ணுறது தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க ஏன்னா அது ஒன்று நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இருக்க மாட்டாங்க உங்க டைம் உங்ககிட்ட இருக்காது அதனால தேவையில்லாத அந்த விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா பின்னாடி எல்லா வகையிலும் காசு இருக்காதா கரெக்டு அது இப்பவுமே வந்து படிக்கிற இருக்காது தான் ஸோ ஆனா இப்போலாம் அப்படி இல்லை பிரதர் முன்னாடி தான் பசங்க செலவு பண்ணாங்க பொண்ணுங்களுக்குன்னு இவனுக்கு தான் வாங்கி தண்ணி ஃபுல்லா ரீசார்ஜ் பண்ணி விடுன்றதுல ஆரம்பிச்சு நல்ல ஷூ கொடு ஃபோன் வாங்கி கொடுன்னு பல விஷயங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வேற செலவுகள் வேற இருக்கு இல்லையா அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது பாவம் அடுத்த பாயிண்ட் அதுதான் சொல்ல வந்தேன் என்னன்னா படிக்கும் போது மட்டும் இல்லை எப்பவுமே பண்ணக்கூடாது தப்புன்னு ஒன்று இருக்கு ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த தப்பை பண்ணதே இல்லை இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில தம் அடித்ததில்ல தண்ணி அடித்ததே கிடையாது தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்க இது ஏன்னா கன்ஃபார்மாக அதில் எந்த விதமான நல்லதும் கிடையாது கெட்டது மட்டும்தான் இருக்கு இது வந்து நான் எல்லா காலேஜ்லயும் பேசும்போது சொல்லுவேன் ஏன்னா நல்ல விஷயமா ஒரு காலேஜ் பேச போகும்போது அவர் சொன்னார் சார் நீங்கள் இந்த மாதிரி எல்லா காலேஜ்லேயும் சொல்லுவீங்களா தம் அடிக்காதீங்க தண்ணி அடிக்காதீங்கன்னு எங்கள் காலேஜ்லேயும் சொல்லுங்க சார்னாரு நான் சொன்னேன் சார் இது லேடிஸ் காலேஜ் சார் அப்படின்னா இங்கதான் சார் கண்டிப்பாக சொல்லணுட்டார் அவரு பட் ஆஃப்கோர்ஸ் நம்ம காலேஜ் அந்த மாதிரி கிடையாது ஒரு அந்த எண்ணம் இருந்தால் கூட அது வேண்டாம் பல வகையில் அதனால பிரச்சனை மட்டும்தான் இங்கே நடக்குது ஸோ அது வேண்டாம் ஏன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் இந்த டைமில் நான் எது ப்ரோ கேட்கலையே சரி ஓகே நான் அடிக்க வேண்டாம்னு சொல்றதெல்லாம் கேட்டு கத்தி விட்டு அப்படியே சாயந்தரம் ஆன உடனே ஆறு மணி காலேஜ் முடிச்சுட்டு போயிடாதீங்க அங்கே ஏன்னா நிறைய இடங்களில் சொல்லுவாங்க ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க தம் தண்ணி அடிக்கிறாங்க நானும் அடிப்பேன் அப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேம்னு சொல்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஒரு வார்த்தை உண்மையிலே சொல்கிறேன் ஆணும் பெண்ணும் சமமே கிடையாது பெண்கள்லாம் ஆண்களோட பல மடங்கு மேலே தான் இருக்கீங்க இதை நான் வந்து லைவாக பார்த்து தான் சொல்கிறேன் சும்மா இங்கே வந்து அவர் நல்ல பாயிண்ட் இது பேசுனா கை தட்டுவாங்கன்றதுக்கு கிடையாது ஏன்னா நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் என் ஒய்ஃபாக இருக்கட்டும் என் அக்காவாக இருக்கட்டும் என்னென்னா ஒரு ஒரு ஒர்க்கிங் உமன் யோசிச்சு பாருங்க அவங்க வந்து காலையில் எழுந்திரிச்சு குழந்தைய ரெடி பண்ணி மாமனார் மாமியாருக்கு சமைச்சி வச்சுட்டு புருஷனை ரெடி பண்ணி அவங்களுக்கு லஞ்சு கட்டி கொடுத்துட்டு திருப்பி ஆஃபீஸ் போய் அங்கே பல பிரச்சனைகள் அதையெல்லாம் தாண்டி திருப்பி ஈவினிங் வீட்டுக்கு வந்தால் இது எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும் திருப்பி குழந்த வரும் அதுக்கு எல்லாத்தையும் பண்ணணும் இப்படி பட் நமக்கு அப்படி கிடையாது படிக்கிறோமோ வேலை செய்கிறோமோ முடிச்சுட்டு போனோம்னா ஐபிஎல்லோ பாஸோ பார்த்துக்கிட்டு ஜாலியாக தூங்கிடுறோம் இல்லை விளையாடிகிட்ருக்குறோம் பட் அவங்களுக்கு அப்படி கிடையாது ஸோ நிச்சயமாக சொல்கிறேன் அவங்கலாம் தெய்வத்துக்கு சமம் தான் எல்லா பெண்களுமே ஆண்கள் நம்ம வந்து என்னென்னா வந்து பெண்கள் முன்னாடி ஹீரோவாக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம் அவங்க முன்னாடி ஒரு வீலிங் பண்ணுறதோ இல்லை அவங்களை கவுண்டர் கொடுத்து கலாய்க்கிறதோ அது கிடையாது உண்மையான ஹீரோயிசம் ஒரு பெண் தன்னோட தனிமையில் இருக்கும் பொழுது கூட அதுக்கு பாதுகாப்பு உணர்வை எவன் கொடுக்குறானோ அவன் உண்மையான ஹீரோ ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் அண்டு நம்மளும் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்ல உஷாராக இருந்துக்கிறது நல்லது எதுலன்னா இல்லை இப்போ இந்த சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்ணும் பொழுது ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் எஃபியாக இருக்கட்டும் என்னென்னா நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் போடும்போது பார்த்து போடுறது நமக்கு நல்லது அவ்வளோதான் வேறு ஒன்று ஏன்னா ஒரு ஃபோட்டோ நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவானுங்க லைட்டாக டிஎம்மில் வருவானுங்க என்ன வருவானுங்க டிபி சூப்பர் நமக்கே தெரியும் அப்படிலாம் இருக்காதுன்னு ஆனால் என்ன பண்ணுவோம் தேவையில்லாமல் ரிப்ளை பண்ணி விட்ருவோம் தேங்க்யூ அப்படின்னு ஒன்று ஒரு ஹக் ஸ்மெயிலி போடுவோம் அங்கே தான் ஆரம்பிப்பான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் நம்பர் கிடைக்குமா எவ்வளோ நம்பர் வாங்கி வச்சிருப்பீங்க இந்த மாதிரி அதனால ஸோ அது நம்மளுமே கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிட்டு நல்லது வேறு எதுவும் கிடையாது எல்லோரும் சுதந்திரம் நமக்கு எல்லாருக்கும் இருக்குது எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம் பட் அதை சேஃபாகவும் ஒழுக்கத்தோடவும் இருந்துறது நமக்கு ரொம்ப நல்லது அந்த லவ் பண்ண வேணாம்னு சொன்னதுக்கு அது ஒரு ரீசன் என்னென்னா ஒருவேளை இப்போவே நீங்கள் லவ் பண்ணி வேறு வழியில் கமிட் ஆகி போச்சுன்னா நாளைக்கு நீங்கள் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் இன்னும் அதான் ஒன்றும் இல்லை ஒரு மொபைல் வாங்குகிறோம் அதோட பெட்டர் மாடல் அடுத்த வாரமே வரும் நமக்கு ஆஹா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நல்ல மொபைல் வாங்கியிருக்கலாமே இந்த மாதிரி படிக்கும் போது ஒழுங்கா படித்து நம்ம பண்ண அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாலே மீதி எல்லாம் தன்னால் சூப்பராக நடக்கும் அண்டு காலேஜ் லைஃப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட பேர் தெரியும் அட்ரஸ் தெரியும் ஃபோன் நம்பர் தெரியும் ஆனா நம்ம தெரிஞ்சிக்காத தெரிஞ்சிக்க விரும்பாத ஒரே விஷயம் அவங்க என்ன ஜாதின்றது தயவு செஞ்சு அதை தெரிஞ்சுக்க விருப்பமே படாதீங்க அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் இந்தியர்கள்ன்றதுல மட்டுமே ஒன்று சேருவோம் மற்றபடி ஜாதி மதம் பார்க்காதீங்க ஃபியூச்சரில் உங்கள் குழந்தைக்கும் அதை சொல்லி கொடுக்கவே கொடுக்காதீங்க அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை நம்ம எல்லாரும் இந்தியர்கள் மனிதர்கள் அவ்வளோதான் வேற அந்த நமக்குள்ள பிரிவே இருக்க கூடாது பா நான் பேசுறதுல ஒரே பாயிண்ட் பிடிச்சிருக்கு போல இருக்கு இப்போதான் போட்டு வர்றாரு ஓகே இன்னொரு அதான் என்ன நல்ல பாயிண்ட் சொல்லிட்டுண்ணா என்னன்னா நம்மலாம் ஃபியூச்சரில் இதானதுக்கு அப்புறம் நீங்கள் கல்யாணம்லாம் ஆகி குழந்தையெல்லாம் பெற்றதுக்கு பிறகு கூட அப்பா அம்மாவை தனியாக வச்சிடாதீங்க அவங்களை என்றைக்கும் கூடவே வச்சுக்கோங்க இந்த முதியோர் இல்லத்தில் சேர்க்கறது தனி கொடுத்தன வைக்கிறது அதை பண்ணாதீங்க ஏன்னா நான் இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவோட கூட தான் இருக்கேன் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கும் ஏன்னா அவங்க கூட இருக்கிறது நம்மளுடைய கடமையோ நமக்கு பாரமோ கிடையாது நமக்கு கிடைச்ச வரம் எல்லாருக்கும் அது கிடைக்குமான்னு தெரியாது ஸோ தயவு செஞ்சு அந்த அப்பா அம்மாவை இதாக வச்சிடாதீங்க அண்டு நிறைய இடத்துல இப்போலாம் கேட்குறாங்க சார் நீங்கள் தமிழ்னா ஹிந்தினா அப்படின்றாங்க எனக்கு என்னடா அது புதுசாக இருக்குது எல்லாம் அப்படின்னு ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னேன் காஷ்மீர் பிரச்சனைன்னு வந்தா இந்தியன் காவிரி பிரச்சனை தமிழன் அப்படின்னு இன்னும் மாதிரி ஐபிஎல் சிஎஸ்கே வேர்ல்ட் கப்னு வந்தா இந்தியா அப்படின்னா நடக்க போது இருபத்தி நாலாம் தேதி சிஎஸ்கே ஆர்சிபி ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒற்றுமையாவே இருப்போம் இந்தியான்ற போது ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்னு ஞாபகம் இந்தியா இருக்கிறதுல நிறைய நல்லதுகள் இருக்கு அதில் சமீபத்தில் நான் ஃபீல் பண்ண உதாரணத்தையாக சொல்ல வரேன் ரொம்ப ஃபன்னியாக தான் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு இது என்னென்னா இந்த யூரோப்பெலாம் போனோன்னா லைக் ஒரு பாரிஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போகிறோம் அங்கே போகும்போது என்னாச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் வரும்போது ஏர்போர்ட்டுக்கே வந்து பிக் பண்ணும்போது கையில் ஒரு பொக்கே கொடுத்து கூடவே ஒரு அரை லிட்டர் காலி வாட்டர் பாட்டிலும் கொடுக்குறாங்க எனக்கு அங்கே புரியல இன்னத்துக்கிட்ட அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்க நீங்கள் ரூம் போங்க சார் புரியும் அப்படின்னாங்க ஓகே போகிறேன் போகிற வழியில் அப்படியே கட்டிடக்கலைக்கு பேர் போன ஊர் அங்கங்கே ஸ்டாச்சூஸ் என்ன அது என்ன இது என்ன ரூம் போனால் கதவுளை செதுக்கியிருக்கான் உள்ளுக்குள்ளே அவ்வளோ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கான் இவ்வளோ ரூமுக்கு செலவு பண்ணவன் பாத்ரூம் போனால் ஒரு ஹேண்ட் சவர் வைக்காமட்டிருக்கான் அந்த ஊர்லலாம் அங்கெல்லாம் டிஷ்யூ தானா அதுக்கு தான் இந்த வாட்டர் பாட்டிலை கொடுத்துருக்கிறான் ஆடா பாவீங்களா அது எதுக்கு அரை லிட்டர் வாட்டர் பாட்டில்னா அதில் தான் பைப்பில் பிடிக்க முடியும் ஒரு லிட்டர் பத்தாது சார் சிங்க்குக்கு இடிக்கும் சார் அப்படின்ட்டு அதுவும் தனியாக தங்கினா பரவாயில்ல ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் ஓகே மூணு பேர் தங்குறேன்னா யோசிச்சு பாருங்கள் மூணு பிராண்டில் வாட்டர் பாட்டில் தூக்கி யாருக்கு எதுன்னு ஒரு டவுட் வந்துடும் ஸோ இப்படிலாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம மட்டும்தான் அதில் கூட ரொம்ப கிளீனாக இருக்கும் அழகாக முன்னாடி கிராமத்திலாம் கம்மா கரைக்கு சொம்பை தூக்கிட்டு போவாங்களே அந்த மாதிரி தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு ஒரு ஒருத்தரும் வாட்டர் பாட்டிலு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் நம்ம ஃபாரினை பார்த்து எல்லா விஷயத்துலையும் நம்ம வியக்க தேவையில்லை அதை விட பல மடங்கு இன்றைக்கி இந்தியா வேறு லெவலில் உயர்ந்து இருக்குது எல்லாத்துலேயும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் படிப்பலியாக இருக்கட்டும் ராக்கெட் வாரத்துக்கு ஒன்று அனுச்சுன்னு இருக்கிறோம் பஸ்ஸு கிளம்பாக்கத்துலேருந்து கிளம்பி போகிற மாதிரி அப்பப்போ ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஒரு ராக்கெட் ஊட்டினிருக்கிறோம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஆட்களாக ஆயிருக்கும் அண்டு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வேணாலும் கிடைக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இங்கேருந்து உண்மையிலே நிறைய விஜய்கள் கிடைக்கலாம் அஜித்துகள் கிடைக்கலாம் அண்டு நயன்தாராக்கள் கீர்த்தி சுரேஷ்கள் ராஷ்மினா மந்த ராஷ்மிகா மந்தனாக்கள் கிடைக்கலாம் அப்துல் கலாம்கள் இங்கேருந்து கிடைக்கலாம் ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அதற்கான எல்லா ஸ்கோப்பும் இன்னைக்கு இங்கே இருக்கு என்னையே எடுத்துக்கோங்க நான்லாம் வந்து ஊர்ல சேலம் பக்கத்தில் இளம்பிள்ளைன்னு ஒரு கிராமத்துல இருந்து வந்தவன் தான் எனக்கு வந்து ஒரு ஒரு விஜய் சார் மாதிரி ஹீரோவாகிறதுக்கான எந்த தகுதியும் எனக்கு அவர் மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டான்ஸ் ஆடுவார் எப்படி மாசா இருக்கும் எவ்வளோ பேர் இருக்கீங்க தளபதி ஃபேன்ஸ் இல்ல அஜித் சார் மாதிரி பார்க்க அழகாக இருப்பான்னா அதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு எந்த விதமான எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டும் இல்லாமல் சாதாரண ஒருத்தவங்க தனுஷா தனுஷ் ஃபேன் ஒருத்தர் தம்பி பார்க்கவும் அப்படிதான் தான் இருக்கிறார் தம்பி தனுஷ் மாதிரி இருக்கிற ராஜா அவருமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் பாருங்கள் வரும்போது ரொம்ப சாதாரணமாக வந்தவர் இன்றைக்கி எவ்வளோ பெரிய இடத்துல ஹிந்தி பாலிவுட்டாக ஹாலிவுட்னு கிடைக்கிட்டு இருக்காரு ஸோ கஷ்டப்பட்டா யார் வேணாலும் ஜெயிக்கலான்றதுக்கு நமக்கு முன்னாடி அவ்வளோ உதாரணங்கள் இருக்குது ஸோ நிச்சயமாக சினிமாவை தாண்டி இங்கேருந்து அரசியல்வாதிகள் கிடைக்கலாம் கிரிக்கெட்டர்ஸ் கிடைக்கலாம் ஃபுட்பால் பிளேயர்ஸ் கிடைக்கலாம் ஸோ எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பட் எல்லாத்தையும் நல்ல விதத்தில் ஒரு ஒழுக்கத்தோடு நம்ம ஃபாலோ பண்ணனா நிச்சயமாக நம்ம பெரிய இடத்துல ஜெயிச்சு வரலாம் அண்ட் இந்த மாதிரி உங்கள் இவ்வளோ பேரை ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வருடம் மட்டும் இல்லை இதுவும் சொன்னாங்க காஞ்சூரிங் கண்ணப்பன் பற்றி ஆமாம் ஒரு போன வருஷத்தோடு ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் எனக்கு கிடச்சிது அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு புது இயக்குனர் தான் அவர் பார்க்கும்போது சாதாரணமாக இப்படி ஒரு படம் எடுப்பாருன்னு தெரியவே இல்லை பட் இன்னைக்கு வரைக்கும் ஃபாரின் கண்ட்ரியில் எங்கே போனாலும் சரி இங்கே சரி அவ்வளோ பேர் ஃபேமிலி ஃபேமிலியாக பார்த்தேன் இவ்வளோ குழந்தைகள் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது யார் வேணாலும் ஜெயிக்கலான்றதுக்கு உதாரணம் காஞ்சோரையும் கணப்பணி சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு படங்கள் எனக்கு வரப்போது முஸ்தபா முஸ்தபான்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன் லவ் டுடே மாதிரி ஒரு ஜாலியான ஃபன்னான படம் அந்த இயக்குனரும் கூட வந்திருக்கிறாரு அவர் தான் பிரவீன் சொல்லிட்டு அண்ட் சட்டமென் கையில்னு ஒரு ஃபுல் த்ரில்லராக ஒரு படமும் பண்ணியிருக்கேன் வேறு வேறு ஜேனரில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ எல்லா படத்தையும் தேட்டரில் பார்த்து கோர்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆதரவு தரீங்க தாங்க மறுபடியும் இன்னும் எத்தனை வருஷமானாலும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு நல்ல காலேஜில் நல்ல அருமையான அட்மாஸ்ஃபியரில் எல்லாம் படிக்கிறீங்க பக்கத்தில் தான் பாண்டிச்சேரி இருக்குதுன்னு அடிக்கடி போயிடாதீங்க போகிறதுனா சும்மா ஊர் சுற்றி பார்க்க மதர் சென்டர் இருக்குது அந்த மாதிரி இதுக்கு போங்க ஆரோவில் இருக்குது மற்றபடி தப்பான எண்ணத்தில் போயிடாதீங்க ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா எல்லாரும் இப்படி தான் பெருசாக ஆரம்பிப்போம் பேங்காக் ட்ரிப்புன்னு தான் ஆரம்பிப்பானுங்க பசங்க அப்படியே பேங்காக்லேருந்து கோவான்னு வரும் அப்புறம் அப்படியே கோவாலேருந்து பாண்டிச்சேரின்னு வந்து கடைசியாக ஈசியார் ஓஎம்ஆர்லேயே முடிச்சுருவோம் ஆனால் இப்போ பெண்கள் பரவாயில்ல ஆக்சுவலாக எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்னு வச்சுக்கிட்டு ஆஃப்டர் மேரேஜ் கூட எல்லாரும் நிறைய நிறையா ட்ரிப்புக்கு போயிட்டு நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறீங்க நான் முன்னாடியே சொன்னது தான் வாழ்க்கைய நல்ல விதத்தில் என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இதே மாதிரி அடுத்த ஃபங்க்ஷனில் உங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ஜெய்ஹிந்த்